ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வந்து தங்க விலை கூடுமா குறையுமா, இன்றைக்கி எவ்வளோ கூடியிருக்கு இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு எப்படின்றதெல்லாம் பற்றி அடிக்கடி பார்க்குறோம். இப்போ இந்த தங்க விலை வந்து நிர்ணயிக்கிறது யார், அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த தங்க விலை வந்து நிர்ணயிக்கப்படுது இப்படின்றத பற்றி வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முடிஞ்ச சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இந்த தங்க விலையை நிர்ணயிக்கிறது, அதாவது யார் இந்த ப்ரைஸை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் எல்பிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஓடிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து லண்டன் பேஸில் இருக்குது. இந்த அசோசியேஷன் ஃபார்ம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பல வருஷமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த வரலாற்றுக்கு போக வேணாம். இப்போ நடைமுறையில் வந்து இந்த தங்கத்தோட விலை வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எல்பிஎம்ஏ ஃபிக்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினசரி தங்க விலை வந்து ரெண்டு தடவை வந்து செட் பண்ணுவாங்க, அதாவது காலையில் 10 மணி, அதுக்கப்புறம் காலையில் 10:30 மணி, அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் 3 மணி, அதாவது பிரிட்டிஷ் டைமில் ரெண்டு தடவை வந்து இந்த ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை என்ன அப்படின்றது தான் ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ அதை வந்து ஒரு அடித்தளமாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டு ஃபியூச்சர்ஸ், அதாவது தங்கத்தோட எதிர்கால விலை டிமாண்ட் எப்படி இருக்குன்ற பொறுத்து தங்கத்தோட ஃபியூச்சர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து காமெக்ஸ் ப்ரைஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காமெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி, ஸோ அந்த யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எல்பிஎம்ஏ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி அந்த ஃபியூச்சர் ப்ரைஸஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் ஒரு கணக்கில் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ், அதாவது இப்போ இந்த எதிர்கால தங்கத்துடன் விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அதில் எவ்வளோ ட்ரேடிங் நடக்குது, அதோட டிமாண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அதையும் ஒரு கணக்கில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், அதாவது நார்மலாக ஏலம் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்துக்கும் வந்து ஏலம் நடக்கும். இந்த ஏலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஒரு 15 பேங்க்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து அப்ரோடோடு இருக்கிறாங்க. அந்த 15 மெயின் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தங்கம் வந்து இத்தனை அவுன்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அவுன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 28.3 கிராம். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ அவுன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு அவுன்ஸ் வந்து நான் விற்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த பெரிய பேங்க்ஸ்க்குள்ளே நடக்கிற ஏலம் தான், அதாவது எவ்வளோ தங்கம் இவங்க வாங்குறாங்க, எவ்வளோ தங்கம் இவங்க விற்கிறாங்க, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது இப்படின்றத ஃபைனலாக பொறுத்து தான் இவங்க வந்து இந்த ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ தினசரி இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 10:30 மணிக்கு முன்னாடியும் நடக்கும், அதே மாதிரி 3 மணிக்கு முன்னாடியும் நடக்கும். அந்த ஆக்ஷனில் வந்து எப்போவுமே 15 பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஒரு சில நாட்கள் வந்து 9 பேர் பண்ணுவாங்க, ஒரு சில நாட்கள் 11 பேர் பண்ணுவாங்க, ஒரு சில நாட்கள் வந்து ஜாஸ்தியாகவும் பண்ணுவாங்க கம்மியாகவும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஆக்ஷனோட அவுட்கம், அதாவது இவங்களோட டிமாண்ட் இவங்களோட சப்ளை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தோட விலை வந்து மாற்றியமைக்கப்படுது. இந்த தங்கம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏலத்துக்கு எடுக்கிற எல்லா தங்கத்தையும் ஃபிசிக்கல் கோல்டாக வந்து வாங்க மாட்டாங்க, இது எல்லாமே வந்து பேப்பர் கோல்டு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து சொல்கிறேன், என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 100 கிலோ தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இன்னையோட தங்கத்து விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரம் கழித்து வந்து தங்கத்தோட விலை கொடுத்து நான் அதே விலை அந்த கோல்டை வந்து நான் அப்படியே விற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் கோல்டுலேயே விற்றுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இடமே இல்லை, ஆனால் வந்து தங்கத்தோட பரிமாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த டிமாண்ட் சப்ளை கான்செப்ட், இவங்களோட இந்த ஏலத்தின் படி தான் வந்து எல்பிஎம்ஏ வந்து இந்த ப்ரைஸை வந்து செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காமெக்ஸ். ஸோ காமெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் கோல்டு ப்ரைஸ், அதாவது இது யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி இந்த ஃபியூச்சர் கோல்டு ப்ரைஸை வந்து செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது இப்போ கரண்ட்டாக ஸ்பாட் கோல்டு ப்ரைஸுக்கும் இந்த ஃபியூச்சரோட கோல்டு ப்ரைஸுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி என்ன கோல்டு ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு என்ன கோல்டு ப்ரைஸ் இருக்குது நம்ம வந்து ப்ரெடிக் பண்ணுறோம் அப்படின்னா மோரார்லெஸ் அதாவது ஏறத்தால் வந்து கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன விலை இருக்கோ அந்த ஃபியூச்சர் விலை வந்து ரொம்பவே வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து காமெக்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காமெக்ஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து எப்படி ப்ரெடிக் பண்ணுறாங்க, இது வந்து என்ன மாதிரி உலக நியூஸ் வச்சு இந்த காமெக்ஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து மாறுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை, கம்மி ஆச்சுன்னா என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.